ஆகுதியெல்லாம் கொடுக்கிறார், யஜ்யம் பண்ணுறார், ஹோமம் பண்ணுறார். இந்திரன் தெய்வமாச்சே, இந்த தெய்வத்தின் இடத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு பயந்துட்டாளாம். மதிம் சகார துர்மேதாக தேவராஜ குதூகலாத்து, பயம் என்றே இங்க குதூகலாத்துங்கிறதுக்கு பயம் என்றே இங்க அர்த்தம் சொல்லுவார். தேவராஜன் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலையே நினைச்சுட்டு இருக்கிற அந்த குழப்பமான சூழ்நிலைய துருபயோகம் பண்ணிவிட்டான் இந்திரன், மிஸ்யூஸ் பண்ணிவிட்டான். அகல்யாயை கெடுத்துட்டான், கௌதமர் போன்ற ரூபத்தையே எடுத்துன்னு திரும்பி வரான். பார்த்துட்டார் கௌதமர் வர வழியிலேயே, என்ன நம்மள மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான். ஞான திருஷ்டியால புரிஞ்சுடுத்து. உடனே இந்திரனை சபிச்சார், அகல்யாட்ட வரார், அகல்யாயையும் சபிச்சார். அப்படின்னு தானே இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அண்ணா சொல்லுவார், சபிக்கிறது போல அனுகிரகமே பண்ணினாராம். ஏன் இப்படி பார்த்தார் அகல்யைய? அகல்யைய பார்த்ததும், இவ்வளவு வருஷமா நமக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருக்கா இந்த அகல்ய, எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கா, அதுவே நினைவுக்கு வருதாம். அதனால சபிக்கிறது போல அனுகிரகம் பண்ணாராம். அதிருஷ்யாத்வம் பவிஷ்யசி, யார் கண்ணுக்கும் தெரியாமல் போக கடவுது அப்படின்னார். இப்படியே விட்டிருந்தா சாபம். அடுத்த வரி சொல்றார், எப்பொழுது ராமச்சந்திரன் இங்க வருவாரோ அப்பொழுது உனக்கு சாப விமோச்சனம். என்ன ராம தரிசனம் சுலபமா என்ன? தியாகராஜர் 96 கோடி ராமநாமா ஜபிச்சு பார்த்தாராம். ராம தரிசனத்துக்கு முனிவர்கள்லாம் தலகிழ தொங்குறா, தபஸ்விகள்லாம் ஜென்ம ஜென்மாவா அபியாசம் பண்ணிட்டு இருக்கா, சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இப்போ ராம தரிசனம் கிடைக்க போறது அகல்யாக்கு, கௌதமருக்கே தோன்றது மனசுல. என்ன தோன்றது? யாருக்குமே கஷ்டம்னு ஒன்று வந்து கொடுத்துனா பகவானுடைய கதை தான் ஆறுதல், பகவத் தரிசனம் தான் ஆறுதல், பகவானை பார்க்கணும், கோவிலுக்காவது போயிட்டோன்னா அபாடா அப்படின்னு ஒரு நிம்மதி வருது. அப்போது அகல்யனுடைய மனசு எப்படி வெதும்பி வெம்பி போயிருக்குன்னு தெரியும். அதனால ராமருடைய தரிசனம் கிடைச்சா இவளுடைய மனசுக்கு சாந்தியாக இருக்கும்னு ஒரு அனுகிரகம் பண்ணார். இப்போவோ அகல்ய கல்லா இருக்கான்னு சொல்றார் தியாகராஜர் போன்ற மகான்கள்லாம். வால்மீகி பகவான் அதிருஷ்யா இருக்கா, யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கான்னு தான் சொல்றார். கல்லா இருந்தாலும் யார் கண்ணுக்கும் தெரியாமல் தானே இருக்கா, அதனால ஒன்றும் கான்ட்ரடிக்டரியா இல்லை, இப்படியும் எடுத்துக்கலாம். அகல்ய நினைச்சுக்கிறா, இப்போ ராமர் வருவார் தெரியலையே, ராமர் வருவாரா, ராமர் வருவாரா, ராமர் இப்போ வந்துட்டாரோ, ராமர் எப்போ வருவார் தெரியலையே, எப்போ வருவாரோ தெரியலையேன்னு இப்படியே எதிர்பார்த்துன்னு இருக்கிற அந்த சமயம் ராமர் வந்தாச்சு. விஸ்வாமித்திரரும் இந்த கதையை சொல்லியாச்சு. உடனே ராமருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? கூப்பிடு அந்த அகல்யைய, கல்ல கூப்பிடு, நான் காலை வைக்கிறேன், எந்த கல் காலை வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல மாட்டாரா ராமர். பகவானோ மகான்களோ ரொம்ப வினயமாக இருப்பாளாம். அதனால அவர் நினைச்சுக்கிட்டார், ராமர் பெரிய ரிஷி பத்னி, நம்ம கால் எங்கேயாவது அவன் மேலே பட்டுவிட போகிறது, அபச்சாரம் ஆகிட போகிறது, அப்பேற்பட்ட ரிஷி மாதாவாச்சே அப்படின்னு ஜாகிரதையாக தன் பாதத்தை வைக்கிறாராம். அவளோ பாத தூளிப்பட்டு தான் கரை ஏறணும், இவரோ ஜாகிரதையா வைக்கிறார். அப்ப எப்படி கரை ஏறுவாள்? அப்போ ஒரு சில்லுன்னு ஒரு காற்று மலைய மாறுதம் வீச ராமருடைய பாத தூளியை அப்படியே கொண்டு போய் அகல்ய மேல படற, பட்டுன்னு சாபம் நீங்கி அகல்ய தெரிஞ்சாலாம் எல்லார் கண்ணுக்கும், எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ராமன் அகல்யனுடைய சாபத்தையும் நீக்கி சுகத்தை கொடுக்குறான். நிரவதி சுகத நீர்மல ரூப நிரவதி சுகத நீர்மல ரூப நிரவதி சுகத நீர்மல ரூப நீச்சித்த முனிஷப 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 சரத் சரத்தி வந்த
सूसदन शंकरादिगीयमान साधु मानस सूसदन शंकरादिगीयमान साधु मानस सूसदन सा निगम निधनि मद मगरे सन सन दसा निगम निधनि मद मगरे सन सन दसा 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 निगम निधनि मद मगरे सन सन दसा dasa 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 diga bani dani mada magere sadasa dasa 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 diga bani dani mada magere sadasa gama regai tare dasa diga bani dani mada magere sadasa gama matre gagatare dasa diga bani dani mada magere sadasa gama matre gagatare dasa diga bani dani mada magere sadasa mada gama regatare dasa diga bani dani mada magere sadasa dasa dane vada gamare gasare dasa dasa dane vada gamare gasare dasa dasa gamare sare de nida daga bama kare sanida mata darisa cha 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 gamare sare de nida daga bama kare sanida vada darisa nida sasa dane ni vada gamare sare gama nida ni vada gamare gama dasa nida sasa dane ni vada gamare sare gama nida ni vada gamare gama dasa nida sare gamare gama gamare sanida chatni da magga நிரவதி சுகதா எப்பவும் எல்லாருக்கும் சுகத்தையே கொடுக்கக்கூடிய இந்த பிரபு நிர்ஜித முனி சாப முனியினுடைய சாபத்தையும் நீக்கினார் கௌதமரையும் அகல்யையும் சேர்த்து வைக்கிறார் தியாகராஜர் பல கீர்த்தனங்களில் அகல்யா சாப விமோச்சனத்தை சொல்கிறார்
ஜெகதானந்த காரகால கூட பாத விஜித மௌனிஷா பசுவ பரிபால மரம ரதகண லோல பரம சந்த சித்த ஜனக ஜாதி சரோஜ பவ வரத அகில ஜகத்தாய பாத விஜித மௌனிஷா பசுவ பரிபால மரம ரதகண லோல பரம சந்த சித்த ஜனக ஜாதி சரோஜ பவ வரத அகில ஜகத்தாய பாத விஜித மௌனிஷாப சவ பரிபால சவ பரிபால யஜ்ஞரக்ஷகம் யஜ்ஞரக்ஷண பண்றார். பாதத்தாலேயே முனியனுடைய சாபத்தை நீக்கினார். இப்படி பல கீர்த்தனங்களில் சொல்றார். ஒரு கீர்த்தனத்தில் பூரா பூரா அகல்யாயே ஸ்மரிக்கிறார். அந்த கீர்த்தனத்தில் இவ்வளவு தூரம் கீர்த்தனங்களில் ராமா நீ போறோம் எனக்கு, நீ ஒத்தம் போறோம் எனக்குன்னு சொல்லிட்டு இருந்த தியாகராஜ சுவாமிகள் இந்த கீர்த்தனம் வரும்பொழுது ராமா நீ கூட எனக்கு தேவையில்லை, வேற ஒரு விஷயம் போறோம். அது என்ன? உன் பாதம் போறோம். ஸ்ரீராமா பாதமா நீ கிருபஜாலுனே சித்தானிகிரவே, ஸ்ரீராமா பாதமா நீ கிருபஜாலுனே சேத்தானிகிரவே, தாரிணி சிலையே தாபமு தாழகவாரமு கண்ணீரும் ராஜக சூர அகல்யனு சுஜே பிரோஜிதாய், சூர அகல்யனு சுஜே பிரோஜிதாய், சூர அகல்யனு சுஜே பிரோஜிதாரி தினாயு செய்யவே தியாகராஜகே ஜாலுனே சித்தானி கிராவே, ஏ ஸ்ரீராமா பதமா. யார் காப்பாத்தினா? ராமருடைய பாதம் தானே காப்பாத்தித்து. தாரிணி சிலையை தாப்பம் தாழாத, தாப்பமும் தாழகங்கிற தாப்பம் இந்த துக்கம் தாழாத கண்ணீரும் கம்பளையுமா இருந்த அகல்யைய யார் காப்பாத்தினா? கௌதமர் கவலைப்பட்டாரா? இந்திரன் கவலைப்பட்டானா? எப்பவுமே சந்தோஷமாக இருக்கோம். புகழ்னுடைய உச்சிகட்டம் எல்லாம், சௌக்கியத்தினுடைய உச்சிகட்டம்னா எல்லா பந்துக்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நம்மளை சூழ்ந்து பாடலாம். ஆனால் ஒரு கஷ்டம்னு ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா யாரும் திரும்பி பார்க்க மாட்டான். இன்னும் சில பேர் நன்னா வேணும்னே நினச்சி பாடலாம். அப்போவே தெரியும், அவள் குணிக்கின் முணுக்கின்னு போகும்போதே தெரியும் ஏதோ ஒரு கஷ்டம் இப்படி வரப்போகிறதுன்னு தெரியும் அப்படின்லாம் வேற பேசிப்பா. கஷ்டத்துலேயும் கை கொடுக்குறவா ரெண்டே பேர் தானா? அது இந்த கட்டம் காண்பிக்கிறது. யார்? ரெண்டு பேர். கஷ்டம்னு வந்தால் கை கொடுக்கறது குருநாதர் பகவான், இங்கே விஸ்வாமித்ரர் ராமர். மெனக்கட்டு அந்த ரோடு வழியாக அழிச்சுட்டு வந்து ராமரை, ராமர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா விஸ்வாமித்ரர் இந்த பாதை வழியாக போக வேண்டாம், இது கெட்ட பாதை, கெட்டவோ ஊற்றி இருக்கா, வேண்டாம் இந்த வழியாக போக வேண்டாம், வேற ஒரு நல்ல பாதை இருக்குது, நான் அப்படி அழிச்சுன்னு போகிறேன், ஒன்றே அழிச்சுன்னு போயிருக்கலாமே. அப்படி இல்லாத இந்த வழியாக அழிச்சுட்டு வந்து அகல்யாயை பற்றி சொல்லி உன் பாததோழி பட்டு தான்ப்பா அவள் கரையேறணும்னு சொல்லி அவளுக்கு அந்த சாபம் நீங்கினது மட்டும் இல்லை, பெரிய அனுகிரகம். பதிவிரதா சிரோமணி லிஸ்டில் அகல்ய பேர் வரும். மந்தோதரி தார சீதை திரௌபதியோடு சேர்த்து அகல்யனுடைய பேர் எப்படி இருக்கும் அந்த அகல்யக்கு? குரு கிருப்பை பகவத் கிருப்பை இருந்து கொடுத்துனா ஒரு தூசு கூட ஒரு பெரிய உச்ச ஸ்தானத்தை அடைஞ்சிடுமா, உச்சகட்டத்துக்கு போயிடும். உச்சகட்டத்தில் இருக்கிறவங்க கூட குரு கிருப்பை இல்லைன்னா கீழே விழ வேண்டியதுதான். அப்படி இவன் நினச்சிக்கிறாளாம். மற்றொரு கீர்த்தனத்தில் ஸ்ரீ அண்ணானுடைய ராகவசதகம் 100 கீர்த்தனம் ஏற்றிருக்கா சம்ஸ்கிருதத்தில். ராமாயணம் பூரா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக ஒரு ஒரு கீர்த்தனம். அதில் அகல்யா கட்டத்தில் அவர் வர்ணிச்சிருப்பார், பாக்யமஹோ மம தேவா பவ்ய குணாலய ராகவா, பாக்யமஹோ மம தேவா பக்த
ஜன பிரிய பரம கிருபாலய பானு குலாம்புதி பூர்ணச்சந்திரோதய பாக்யம் மம தேவா. அகல்யா சொல்றதா அவர் நினைச்சிருப்பார், துர்பாகியவதி துர்பாகியவதி நான் நினைச்சேன் என்ன அகல்யா நினைச்சுக்கிறா, இன்றைய நிமிஷத்துல அப்படி நினைக்க மாட்டேன், பாக்யமஹோ மம தேவா, நான் பாக்யம் பண்ணிருக்கேன், எப்பேற்பட்ட பாக்யவதினா என்ன இப்படி சொல்றாளே. ஆமா, கண்ணார ராம தரிசனம் கிடைச்சிடுத்து, காதார ராமருடைய குரலை கேட்க கிடைச்சிடுத்து, மனசு பூரா ராமர் வருவாரா வருவாராங்கிற ஸ்மரணை, இப்ப ராமர் வந்த பிறகு ராமர் இப்படி கிருப பண்ணாரே ராமர் இப்படி கிருப பண்ணாரேங்கிற ஸ்மரணை, அப்ப மனசு பூரா ராமர், கண்ணால ராமர், காதால ராமர், மனசு நிறைய ராமர், வாய் நிறைய ராமர்னா அப்புறம் துர்பாகியவத்தின்னு நினைச்சுப்பாள என்ன உத்தி, அதை நினைச்சுக்கிறா பாக்யம் பண்ணிருக்கேனா அப்படின்னு நினைச்சுக்கிறா. கௌதமரும் சேர்ந்துட்டாராம், அகல்யையும் கௌதமரும் சேர்ந்தாச்சு. இப்போ அகல்யா சாப விமோச்சனம் நடந்து முடிஞ்சு அங்கேருந்து கிளம்பி மிதிலனுடைய எல்லையிலேயே யாகசாலை ஒன்று போட்டிருக்கார் ஜனகர். அந்த யாகசாலையில் வந்து இறங்கியாச்சு, வந்து இறங்கினா ஜனகர் இப்படி குறுக்கையும் நறுக்கையும் போயிட்டு இருக்கார், இப்படி பார்த்தார், இவாளை பார்த்துட்டார், ராமலக்ஷ்மணாவை பார்த்தார், அப்படியே ஸ்டன் ஆயிட்டாராம், சொக்கி போயிட்டார், எல்லாரும் சொக்கி போறா, ராமரை பார்க்குற அத்தனை பேரும் சொக்கி போறா. பொதுவாக கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு தானே மனசை பறி கொடுக்கும், இங்கே மாமனாரே பறி கொடுத்துட்டார், ஜனகரே பறி கொடுத்துட்டார், அப்புறம்தான் சீதை, விதேகன் விதேகனாவே ஆயிட்டாராம், தே சரீர பிரஜையே இல்லையா, கையும் ஓடல காலும் ஓடல, இப்படி பார்க்கிறார் விஸ்வாமித்ரே, இவர்கள் யாரு யாரு சொல்லுமே சொல்லுமே, இன்றைய தினம் தான் என்னுடைய யஜ்யமே சபலமாச்சு, என் தபசே சபலமாச்சு, என் ஜென்மாவே சபலமாச்சு, அத்ய யஜ்ய சமிருதமே அத்ய யஜ்ய சமிருதமே சபல தேவதே கிருதா அத்ய யஜ்ய சமிருத்ருமே அத்ய யஜ்ய சமிருத்ருமே சபல தேவதே கிருதா அத்ய யஜ்ய ஃபலம் ப்ராப்தம் பகவ தர்ஷனாயன்மயா தன்யோஸ்மி 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 அனுகிரகித்வாஸ்மி யஸ்ய மே முனி புங்கவ யஜ்ஞோபசதனம் யஜ்ஞோபசதனம் பிரம்மன் ப்ராப்தோசி முனி பிசக இமௌ குமாரௌ பத்ரந்தே இமௌ குமாரௌ இமௌ தேவத்துல்ய பராக்கிரமௌ தேவத்துல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹகதி வீரௌ சார்தூல வ்ருஷபோபமௌ சார்தூல வ்ருஷபோபமௌ கஜசிம்ஹகதி வீரௌ சார்தூல வ்ருஷபோபமௌ.